لولا إذ سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. لولا إذ سمعتموه அந்நேரத்தில் நீங்கள் இதை கேட்டிருந்தாலும் தன்னல் முஃமினூன் அவல் முஃமினான் முஃமீன்கள் முஃமினான ஆண்கள் இந்த முஃமினான பெண்களுடைய எண்ணங்கள் ஆகிறது பி அன்ஃபுஸிஹிம் கைரா அவர்களுடைய உள்ளங்களை கொண்டு நல்ல நல்லதை எண்ணிருக்க வேண்டும் ஒப்பாலும் ஹாதா இன்னும் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஹாதா இஸ்கும் முபீன் இதுவாகிறது தெளிவான அவதூறு என்பதை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். சதத்துல்லாஹுல்லாஹி சூரத்துல் நூர் அத்தியாயத்தில் 12வது வசனத்திற்கான தெளிவுகளை அல்லாஹு தஆலா கடந்த வசனத்தில் இருந்து இஃப்கே ஆயிஷா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது முனாஃபிகீன்கள் கூறிய அந்த அவதூறுகளை பற்றி அதற்கு அல்லாஹு தஆலா அதை தெளிவுபடுத்தி இறக்கிய வசனங்களை பற்றி அல்லாஹு தஆலா கடந்த வசனங்களிலிருந்து சொல்லி வருகிறார். அந்த வசனங்களின் தொடர்ச்சியில் அல்லாஹு தஆலா இன்று லௌலா இன் சமிஅத்துமூ தன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பி அன்ஃபுஸிஹிம் கைரா அதாவது அவர்கள் முனாஃபிகீன்கள் அவர்களுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக பொய்களும் புரட்டுகளும் கலந்திருக்கும் என்பதை இந்த முஃமினான ஆண்களும் பெண்களும் எண்ணிருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அதாவது பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஒரு சஹாபி அபு அய்யூப் ஹாலித் பின் சயீத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவர்களிடத்திலே அவருடைய மனைவி உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டார், இது போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இது போன்ற தவறான செய்திகள் பரவுகிறது, இது ஒரு கால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதாக கேட்டார். உடனே அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னின் மீது இது போன்ற விஷயத்தை சொன்னால் நீ ஒப்புக்கொள்வாயா, இது போன்ற தவறான செயல்களில் நீ ஈடுபட்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஒப்புக்கொள்வாயா என்பதாக கேட்டார்கள். உடனடியாக அந்த பெண்மணி சொன்னார், அல்லாஹு அக்பர், வல்லாஹி நான் அல்லாஹின் சத்தியமாக இது போன்ற விஷயங்களை நினைத்து கூட பார்க்க மாட்டேன் என்பதாக அந்த உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பொழுது உடனடியாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொன்னார்கள், உன்னுடைய நிலைமையே இது போன்று இருக்கும் பொழுது உம்மாத்தில் முஃமினின் முஃமீன்களுடைய தாயாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் நம்முடைய நினைவு கூட அது போன்று இருக்கக்கூடாது என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். ஆக அவர்களுக்கு தொழுதுவாக தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். முஃமீன்களுடைய எண்ணங்கள் கூட யாருடைய எந்த சஹாபியை பற்றி தப்பாக இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு ஹதீஸில் நுஹமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஃமீன்களும் ஒரு உடலை போன்று, முஃமீன்கள் என்பவர்கள் உடலை போன்று, ஒரு உடலில் ஒரு பகுதியில் தீங்கு ஏற்பட்டால் அந்த உடல் முழுவதும் அந்த தீங்கை நினைத்து வருந்தும். ஒரு இடத்தில் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டால் அந்த மனிதனுடைய உடல் முழுக்க அதை வருத்தி கொடுக்கும். காலில் அடிபட்டால் அந்த காலின் வலியின் காரணமாக உடல் முழுக்க அந்த வலியினுடைய வேதனை அனுபவிக்கும். அது போன்றுதான் முஃமீன்கள் அனைவர்களும் சகோதரர்களைப் போல், அந்த ஒரே உடலை போல், முஃமீன்களுக்கு ஒருவருக்கு குறை ஏற்பட்டாலும் உலகத்தில் உள்ள அனைத்து முஃமீன்களும் அந்த குறையை நினைத்து வருந்த வேண்டும் என்பதாக ரஹ்மானிபுன் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். ஆக இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உள்ள அவதூறு என்பது அவதூறுதான் என்பதை தெளிவாக எல்லா முஃமீன்களும் விளங்கியிருக்க வேண்டுமோ தவிர மாறாக அது உண்மையாக இருக்குமோ அது இருக்காதோ என்ற ஐயப்பாடு யாருக்கும் கண்டிப்பாக வந்துவிடவே கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறார். கடந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சில நபர்களை சொன்னார், அவர்களுக்கு தெளிவான வேதனை வந்து இறங்கும் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அந்த விஷயத்தில் மூன்று நபர்களை குறிப்பிட்டு சில
முஹத்தீஸின்கள் நமக்கு விரிவுரை தருகிறார். யார்? ஹஸன் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தஹின் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மூன்று சஹாபிகளும் இவர்களுக்கும் அந்த தண்டனை இறங்கியது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்றாலும் இவர்கள் அதற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்பு மீட்சி பெற்றதனால் இவர்களும் புனிதர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் அதற்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு முறை ஹஸன் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்துவிட்டு சென்ற பொழுது ஒரு சஹாபி, ஆயிஷா அவர்களே, இவர் என்ன ஒரு மனிதர், இவரிடத்திலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது, இவர் உங்களின் மீது இட்டுக்கட்டியவர் ஆகிவிட்டே, உங்களுடைய அந்த இஃப்க ஆயிஷாவில் இவருக்கும் பங்கு இருக்கிறதே என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவர் அந்த அன்றைய பொழுதில் அது போன்ற நிலையில் அவர் சிக்குண்டார். இருந்தாலும் அதற்கு பின்னால் அவர் பாவம் வீச்சு பெற்று பாவம் மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றம் பெற்று விட்டார். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நிறைய புகழ் கவிதைகளை இவர் பதிலடியாக கொடுத்திருக்கிறார். அதனால் இவரும் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஆக அந்த நிலையில் இருந்து யார் அந்த நிலையில் சிக்குண்டார்களோ அவர்கள் அதற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த இதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். அதனால் அவர்களை பற்றி குறை கூறுவது என்பது நமக்கும் அதை குறை ஏற்படுத்தும் என்பதாக பல ஹதீஸ்களின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் சையிதத்தன் ஃபலஹு விஸ்ரஹா வஉஸ்ரு மன் அமில பிஹா இலா யௌமில் கியாமா. யார் ஒரு கெடுதியான ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகிறாரோ அல்லது அவதூறுகளை துவங்கி வைக்கிறாரோ அவருக்கு இரண்டு விதமான கூலிகளை அல்லாஹ் தஆலா மறுமையில் தண்டனையாக தருவார். முதல் கூலி அந்த கெடுதியை துவக்கி வைப்பதற்காக அவனுக்கு ஏற்படும். இரண்டாவது கூலி கியாமத்து நாள் வரை அந்த அவதூறை அவதூறான பேச்சை யார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ சொல்லிக்கொண்டே இருக்கும் காரணத்தினால் அவருடைய அந்த சொல்லிக்கொண்டிருக்கும் காரணத்தினால் அதனுடைய தண்டனையும் நாளை மறுமையில் அவனுக்கு ஏற்படும் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது வெறும் இஃப்கே ஆயிஷாவிற்கு மட்டுமல்ல, நடைமுறையில் நாம் எந்த ஒரு மனிதரையும் அவதூறாக பேசிவிடக்கூடாது. இந்த அவதூறாக பேசிவிட்டால் அதனுடைய தண்டனை அவனுக்கு மட்டுமல்ல, அவனின் காரணமாக எத்தனை பேர் பேசுகிறார்களோ அனைவருடைய சவாபுகளும் தண்டனைகளும் இவனுக்கு தான் துவங்கி வைத்தவர்களுக்கு தான் வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த இடத்திலே இஃப்கே ஆயிஷாவின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தினார்கள். ஒரு கால் அவர்கள் தவறிழைத்தவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் வந்து நம்முடைய கூட்டத்தாரோடு சேர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் உத்தமி என்பதற்கு அவர்கள் நேரடியாக நண்பகல் நேரத்தில் அந்த மதிய உணவு நேரத்தில் நண்பகல் நேரத்தில் எல்லாருக்கும் முன்னால் வெட்ட வெளிச்சமாக அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடலத்தின் மீது சஃபானி இப்னு கீழே நடந்தும் ஒன்றாக வந்தது பார்க்கும் பொழுது அவர்கள் உத்தமர்கள் என்பதை இந்த நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது என்றால் அவர்கள் மீது எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு நிலைமையிலும் நாம் அவதூறுகளை பரப்புவது நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில ஹதீஸ்களில் கூறியதாக கூறப்படுகிறது. வல்ல அல்லாஹ் அவதூறுகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து முடிவானாக. ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.